அன்பிற்குரிய சகோதரர்களே, இலங்கையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவினால் வழங்கப்பட்ட 500,000 மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகளை இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி மூலம் பெற்றுக்கொண்டார்கள். இன்று முதல் அரசாங்கத்தின் ஒரு செயல் திட்டமாக முதல் கட்டமாக அரச மருத்துவர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், தாதிமார்கள் போன்றவர்களுக்கு முதல் கட்டமாக இந்த தடுப்பூசி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாம் கட்டமாக இராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் முதல் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தடுப்பூசிகள் அந்த முதல் பிரிவினருக்கு, மருத்துவம் சார்ந்த அந்த முதல் கட்ட பணியாளர்களாக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போன்று இராணுவத்தினருக்கும் 120,000 தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தக்கூடிய செயல் திட்டத்தை இலங்கை அரசு ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த தடுப்பூசி என்பது, அதுக்கு ஒரு பேரை கூட வச்சிருக்கிறாங்க, ஆக்ஸ்ஃபர்ட் அஸ்ட்ரா ஜெனேகா என்று சொல்லக்கூடிய COVID-19 தடுப்பூசி. இந்த தடுப்பூசி இந்தியாவில் மருத்துவ ரீதியாக உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரத்தை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. என்றாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே இந்தியாவில் பரவலாக இந்த தடுப்பூசி அமலுக்கு வந்து பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இதை செலுத்தி இருக்கிறார்கள். இலங்கை நாடு இந்தியாவோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான தொடர்பை வலுப்பெற்று கொள்வதற்காக வேண்டி இவர்களும் உடனடி என்ன செய்கிறாங்க, எங்களுக்கும் தாங்க, நாங்களும் நம்ம நாட்டு மக்களுக்கு இதை வந்து வழங்க போகிறோம் என்று சொல்லி கேட்டு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அரசியல் ரீதியான ஒரு பின்னணி இருக்கலாம், இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இந்தியாவுக்கு கடமைப்பட்டாங்களோ தெரியலை. அதே போல் ரஷ்யாவில் சைனாவில் கூட கேட்டிருக்கிறாங்க, இந்த தடுப்பூசியை தாங்க, நாங்கள் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு இதை வழங்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த தடுப்பூசியை எடுத்து அவசரமாக இலங்கை நாட்டில் இந்த தடுப்பூசியை எடுத்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு பல கட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அவசரமாக அமலுக்கு வருது. ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுவதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத உத்தரவாதத்தை அரசாங்கம் வழங்குமா என்பதற்கு அரசாங்கத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை, உத்தியோகபூர்வமான பதில் இல்லை. தம்மிக்க பயணி என்று சொல்லி ஒரு தம்மிக்கடை பாணியை கொண்டு வந்தாங்க, அதை குடித்தா கொரோனா வராது என்றாங்க. ஆனால் குடித்த பல பேருக்கு முதல் கட்டமாக வந்துருச்சு. இப்போ குடிக்கிறதுனால தான் கொரோனா வருது என்ற ஒரு அனுபவத்தில் சுடுபட்ட பூனையாக தான் எல்லோரும் இருக்கிறோம். சூடுபட்டுட்டோம், எல்லாமே சட்டியை தொட்டு சூடுபட்டுட்டோம். இந்த நிலையில் அவசரமாக தடுப்பூசியை கொண்டு வந்துட்டான். சரி, கொண்டு வந்தீங்க, அது கட்டாயப்படுத்துவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு சலுகை, கட்டாயம் இல்லைன்னு ஆக்கிட்டான், விரும்பினா போட்டுக்கோங்கன்ட்டான். ஜனாசாரிப்பு கட்டாயம், மௌத்தா போகிறவங்களை எரிக்கிறது கட்டாயம், இந்த நோய் வராமல் உயிர் வாழ வேணும், பாதுகாக்க வேணும் என்று சொல்கிறது விரும்பினா பாதுகாத்துக்கோன்றான். எந்த தியரி என்று நமக்கு புரியலை. என்றாலும் கட்டாயப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நாமளே எடுத்து கொரோனாவை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் தடுப்பூசி மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டு உலக சுகாதார அமைப்பு அதுக்கு அங்கீகாரம் வழங்கி சரியான முறையில் இதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்களா இருந்தால், ஒரு மருந்தாக அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இது வறுமையானால் தடுப்பூசி பயன்படுத்துவது இஸ்லாத்தில் கூடாதா என்று கேட்டால் கூடாது என்பது கிடையாது. நம்ம சகோதரர்கள், குறிப்பாக ஏகத்துவவாதிகள், தடுப்பூசி வெக்சின் என்ற உடனே ஹராம் என்ற ஒரு முடிவுக்கு போகிறாங்க. இதுக்கு அடிப்படையான எந்த ஒரு ஆதாரத்தை முன்வைக்கவில்லை. என்ன ஆதாரம், வெக்சின் ஹராம் என்று எங்கே சொல்லப்பட்டது? மார்க்கத்தில் எங்கேயாவது தடை இருக்குதா? இல்லை. தடுப்பூசின்னு சொன்னால் ஒரு பாக்டீரியாவை அதை வந்து செயலிழந்த நிலையில் உடலுக்கு செலுத்துகிறான், அதுக்கு எதிரான எதிர்சக்தியை உடல் இயற்கையாக தயாரித்து கொண்டு செயல்படுவதற்கு லேசாக இருக்கும் என்பது தான் அதனுடைய தத்துவம். பாக்டீரியாவை மேலே போட்டு நோயை பரப்ப வைக்கிறது இல்லை நோக்கம். பாக்டீரியாவை செயலிழந்த நிலையில் அவன் உள்ளே செலுத்துகிறான். இந்த பாக்டீரியாவோட ஃபார்முலாவை
உடல் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அதை அனுப்புகிறான். உடம்பு என்ன செய்யும், ஒரு காலங்காலமாக அதுக்குரிய தேவையான எல்லா மூலப்பொருளையும் சேர்த்துக்கொண்டு எதிர்ப்பு சக்தியாக மாறி அந்த செயலிழக்கக்கூடிய பாக்டீரியாவை கொண்டு குவிச்சிரும். அதை விட பவர்ஃபுல்லான ஒன்று வந்தாலும் எதிராக செயல்படுறதுக்கு தயாராக இருக்கும். இது அல்லாஹ் உடலுக்கு கொடுத்த இயக்க ஒரு செயற்பாடு. இதை அடிப்படையாக வச்சு வேக்சினை தயாரிக்கிறான். போலியோ என்றான் பலவிதமான வேக்சின்களை அறிமுகப்படுத்துகிறான். ஆரம்ப கால மக்கள் வேக்சின் எல்லாம் போட்டு வாழலை, காரணம் அவங்களோட ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை அவர்கள் அதை உண்டு கொண்டு வந்தாங்க. இப்போ எதை சாப்பிட்டாலும் நாங்கள் சாப்பிட்றதே நோயாக இருக்கிறதுனால டெம்பரியாக சில விஷயங்களை ஏற்பாடுகளை செய்கிறது நமக்கு தேவையாக இருக்குது. அப்போ வேக்சினை இஸ்லாம் தடுக்கலை. ஹராம் என்று ஏகத்துவவாதிகள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் இஸ்லாத்துக்கு செய்கிற துரோகமாக போகும். நீங்கள் விரும்பாட்டி பயன்படுத்தாமல் இருங்க, அரசாங்கம் சட்டம் போட்டால் பயன்படுத்தியே ஆகணும். ஆனால் அதுக்காக ஹராம் என்று சொல்லலாமா, ஹராம் என்று சொல்லக்கூடாது, சைடு எஃபெக்ட் வரும். சைடு எஃபெக்டை பொறுத்த வரையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற நேரத்தில் கொஞ்சம் நன்மை இருக்கும், அதிகமான தீமை இருக்கும் வேண்டாம், போதை ஹராம். இதே கன்செப்ட் தான், அதிகமான தீமை இருந்தால் ஹராம் என்றால் அதிகமான நன்மை இருந்தால் ஹலால் என்று ஆகிரும். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு ஸ்கேலை தான் நமக்கு தர்றான். அந்த அடிப்படையில் வேக்சினை பயன்படுத்தி கொள்றது ஒரு சில சைடு எஃபெக்ட் இருந்தாலும் அதிகமான நன்மை கிடைக்கும் வேண்டா அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இஸ்லாத்தில் ஹராம் கிடையாது. ஆனால் இந்த கொரோனா தடுப்பூசியில் என்ன சொல்கிறாங்க, பண்டி கொழுப்பு கலந்துருக்கும், எதையாவது ஹராம் பண்ண நினச்சா பண்டியை சம்மந்தப்படுத்துருவான், எதையாவது ஹராம் ஆக்கணும் கூடாது பயன்படுத்த வைக்கக்கூடாதுன்னு நினச்சா உடனே பண்டி கொழுப்பு சம்மந்தப்பட்டுரும். இந்த மாதிரி பண்டி கொழுப்பு எல்லாம் சேருது என்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது இன்னும் நிரூபணமாகலை. ஒரு வேளை நிரூபணமானால் பன்றி கொழுப்பாகவே சேர்க்கப்படுமா, சேர்க்கப்படாது. இப்போ நாங்கள் மறுத்து போகிறதுக்காக இன்ஜெக்ஷன் அடிக்கிறோமா இல்லையா, அது பாம்புடைய விஷத்தால் தான் தயாரிக்கப்படுது. பாம்பு விஷத்தை நேரடியாக உடலுக்கு செலுத்தினா நாங்களும் செத்துருவோம், விஷம் வந்து மனுஷன் உயிரை பறிச்சிரும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், பாம்புடைய விஷத்தை எடுத்து மறுத்து போகிறதுக்காக என்ன தேவையோ அந்த மூலப்பொருட்களை மாத்திரம் தனியாக கலட்டி எடுத்து அதை தான் என்ன செய்கிறான், மருந்தாக பயன்படுத்துகிறான். பன்றியிலிருந்து ஒரு பொருளை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அது கொழுப்பாக அதே நிலையில் பயன்படுத்த மாட்டார்கள். அதில் இருந்து இந்த மருத்துவத்துக்கு தேவையான சில மூலப்பொருட்களை மட்டும் எடுப்பான். இதனுடைய நிலை என்ன, சில மூலப்பொருட்கள் எடுத்தால் அது பன்றி கொழுப்பு என்ற இடத்த தாண்டிடும். பிரித்து எடுக்கிறானா இல்லையா, சேர்ந்து இருந்தால் தான் பன்றி கொழுப்பு, பிரித்து தனியாக எடுத்தால் அது வேறொரு மூலப்பொருள், அது இன்னொரு மூலப்பொருளோடு சேரும்போது அது தனி பொருளாக மாறுமே தவிர பன்றி கொழுப்பின் நிலையில் இருக்குமா, இருக்காது. ஒருவேளை பன்றி கொழுப்பையாக இருந்தாலும் என்ன நிலை, மருத்துவம் வேண்டாம், என்ன உயிரை பாதுகாக்கிறது தானே, உயிர் இழக்கக்கூடிய நிலையில் உயிரை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இஸ்லாம் என்ன சொல்லுது, ஹராமானது கூட ஹலால் ஆகுமா இல்லையா, ஹலால் ஆகும். அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்தில் 173வது வசனத்தில், ஃபமனில் துர்ர ஹைர பாயின் வலா ஆதின், யார் ஒருவர் வரம்பு மீறாமல் தானாக செல்லாமல் நிர்பந்திக்கப்பட்டானோ, ஃபலா இஸ்மா அலைஹி, அவன் மீது குற்றம் இல்லை. நாங்களாம் விரும்பி பண்டி கொழுப்பு தான், பண்டி கொழுப்பு ஒரு கிலோ தாண்டு சாப்பிட போகிறதில்லை, அதில் ஒரு மூலப்பொருளை எடுக்கிறானா இன்னொரு மூலப்பொருளோட கலக்கிறானா அதை சாப்பிடக்கூடிய நிலை வந்தால் நிர்பந்தமான நிலையா, தடுத்த பன்றியை கூட உனக்கு சாப்பிடலாம்னு சொல்லக்கூடியமானுக்கும் இஸ்லாம் நிர்பந்தம் இருக்கணும். உயிராபத்து தான் நிர்பந்தம். ரத்தம் ஹராம், ரத்தத்தை சாப்பிட்றது ஹராம், வாயால் சாப்பிடுவதும் ஹராம், உடலுக்கு செலுத்திக் கொள்வதும் ஹராம். இப்படி இருக்கும்போது ரத்தத்தை ஏற்றிக்கொள்கிறோமா இல்லையா, ஏற்றிக்கொள்கிறோம். எப்படி ஏற்றிக்கொள்கிறோம், அது நிர்பந்தம், நாங்கள் சாக கிடக்கிறோம், ரத்தம் இல்லாட்டி உயிர் போயிடும் என்பதற்காக எப்படி ரத்தம் நாம் ஏற்றிக்கொள்கிறோமோ அதே நிலை தான் இந்த தடுப்பூசிக்கும் வந்துடும், இந்த மருத்துவத்துக்கும் மருந்துக்கும் வந்துடும். அதனால் நாங்கள் என்ன நினைக்கணும், தடுப்பூசி நிரூபிக்கப்பட்ட நிலையில் இருந்தால், உலக சுகாதார அமைப்பின் சான்றிதழ் கிடைத்தால், இது மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லை என்றதை பரிசோதனை மூலம் நிரூபணமையானால் அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்றது நமக்கு மேட்டரா கிடையாது, தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இங்கே 5 லட்சம் அடிக்க போகிறான், அதில் 3 லட்சம் தான் இலவசம், அடுத்ததெல்லாம் காசு கொடுத்து தான் எடுக்கணும். அடுத்து சைனாலேருந்து கொண்டு வர்றான், சைனா என்னத்தை கொண்டு என்னத்தை ஏற்றி அனுப்போனோ தெரியலை, ரஷ்யா எதை ஏற்றி அனுப்போனோ தெரியலை. அதை கவனித்து மருத்துவ ரீதியாக பிரச்சனை இல்லை என்று நிரூபணமே ஆனால் நம்ம தாராளமாக என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது அல்லாமல் பொத்தம் பொதுவாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஹராம் என்ற நிலைக்கு நாம் சென்று விடக்கூடாது. அரசாங்கம் இதுக்கு பொறுப்பெடுத்து, எந்த கண்ணுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு டெஸ்டினும் நடக்கலை,
எந்த ஒரு பரிசோதனை நடக்கல. இந்த நிலையில அவசர அவசரமா அமுலுக்கு வருது. இது எங்க போயிட்டு முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்து இருந்து நிதானமாக முஸ்லிம் சமூகம் இந்த விஷயத்துல தன்னுடைய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவன் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.